குட்டீஸ் வாங்க இன்னைக்கான டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் 1 அதாவது 2.1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 1 degree 1 minute ஆஃப் ஆர்க்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்க் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 second ஆஃப் ஆர்க்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்க் செகண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நம்ம எதை வச்சு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 360 degree யூஸ் பண்ணி பண்ணணும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2π radian கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே என்ன மேம், எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன எப்படி கொடுத்து வச்சுருக்காங்க மேம், இதை எதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் இப்போ அவங்களோட பிளைன் ஆங்கிள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க பிளைன் ஆங்கிள்னு, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நேற்று தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்னா பிளைன் ஆங்கிள் பற்றி நிறைய பார்த்தோம். சரிங்களா, பிளைன் ஆங்கிள்னா என்ன, பிளைன் ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் எவ்வளோ இருக்கும், ஆப்வியஸ்லி 360 degree இருக்கும் இல்லையா. இதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 degree 1 degree பிரிக்கிறேன் நான். ஓகே, இது என்ன பண்ணுறேன் நான் 1 degree 1 degree பிரிக்கிறேன். இது எவ்வளவு 1 degree வச்சுக்கிறோம். சரிங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். என்ன ஃபார்முலா, ஆர்க் பை டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இது வந்து டின்னு பார்த்தோம், இது வந்து கேபிட்டல் டி, இது வந்து ஸ்மால் டி, இது வந்து தீட்டான்னு பார்த்தோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டி பை கேபிட்டல் டி, அதாவது ஆர்க் பை ரேடியஸ். சரியா, ஆர்க் பை ரேடியஸ்ன்னு பார்த்தோம். சரிங்களா, ரேடியஸில் இப்போ ஆறு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல இப்போ கேபிட்டல் டிக்கு பதிலாக நான் ஆறு போட்டேன் அப்படின்னாலும் தப்பு கிடையாது, இங்கே ஆறு வந்துடும். சரியா, இந்த டிஆருக்கு வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அதுதான் இப்போ பிரச்சனை. அந்த ஆர்க்கு ரேடியஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அந்த வேல்யூஸ் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல போட்டுக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 degree வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2π radian ஈக்குவலாக இருக்குது. ரேடியன்னாலே நம்மளுக்கு தெரிய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளைன் ஆங்கிள்னு தெரிஞ்சிடணும். ரேடியன் அவங்க கொடுத்துட்டாலே நம்ம என்ன கெஸ் பண்ணிருந்தோம், அது வந்து பிளைன் ஆங்கிளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். சரியா, சரி இப்போ ஓகே மேம், இந்த 1 degree ஓகே, அந்த 1 arc minute எவ்வளவு, என்னது அது 1 arc minute? இப்போ வந்து 1 degree இந்த இருக்குல்ல, இப்படி தானே 1 degree நம்ம பிரித்தோம். இது வந்து 1 degree நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரியா, இது எப்படி இருக்கும், இது ஒரு ஆர்க்காக இருக்கும், ஏன்னா சர்க்கிளில் தானே இருக்குது. இப்போ இதை வந்து நான் 60 times பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 60 times நான் பிரித்தேன்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு பார்ட் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 arc minute, என்னது 1 arc minute. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 degree எத்தனை ஆர்க் மினிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 arc minute இருக்குது. 60 arc minute ஒரு டேஷ் போடுவோம் இந்த இடத்துல, 60 arc minute இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 arc minute எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 arc minute நம்ம இன்னைக்கு உண்டாக இருக்குமா, குட்டி ஸ்ட்ரீப் மாதிரி இருக்குமா, இந்த 1 arc minute நான் 60 times பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 arc minute எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 60 arc seconds ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த 1 arc minute நான் எடுத்து 60 times பிரித்தேன்னா அது 60 arc seconds ஈக்குவலாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்த கொஷனில். சரியா, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 degree என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1 degree எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 360 நம்மளுக்கு தெரியும், 360 வந்து 2π வச்சாச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ 360 வந்து 2π அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 1 degree எவ்வளவு இருக்கும், 1 degree எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2π/360 இருக்கும். அப்போ அந்த 2 அடித்தோம்னா 1 2 is 2, இங்கே வந்து 180. அப்போ பையோட வேல்யூ என்ன இருக்குது, பைக்கு வந்து 2 value இருக்குது, 22/7 இருக்குது, 3.14 இருக்குது. ஓகேவா, 3.14 எடுத்துக்கிறோம் பைக்கு பதிலாக. ஓகே, 180. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ வந்து நான் அந்த இதில் பாயிண்ட் எடுத்துடுறேன். பாயிண்ட் எடுத்தால் என்ன வந்துடும், 314/180 × 100. ஏன்னா 2 digit தள்ளி இருக்கிறனால புள்ளி கீழே வந்து 100 வந்துருச்சு. இப்போ வந்து இதை அடிக்க முடியுமா, முதல்ல அடிக்க முடியுதான்னு பாருங்கள். 2 அடிக்கலாம், 9 1 2 is 2, ரிமைண்டர் 1 5. சரிங்களா, ரிமைண்டர் 157. அப்போ 157/9. இப்போ வந்து 1 9, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது, அடுத்து 18 ஆயிரும். அப்போ 1 தான் பண்ணணும். ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 67. அப்புறம் 17 பண்ணுறோம், 17 பண்ணோம்னா 63 வரும். ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 0 வந்துடுவீங்க, 0 வந்தனா 4 36. அப்புறம் 4 0 4 4 வந்துகிட்டே இருக்கும், 4 4 cancel 1 4 வந்துட்டுருக்கும். அப்போ 4 வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு, ஏன்னா இது வந்து மேக்ஸ் தெரியாத பசங்களுக்கும் அது தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. பார்த்தீங்கன்னா 1 நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 17.4
4 வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம், 4 சம்திங் வந்திருக்கு சரியா. அப்போ என்ன இருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே கீழே, கீழே வந்து நான் 9 ஆல மட்டும்தான் எடுத்தேன், இங்கே ஒரு 10 இருக்கு, இங்கே ஒரு 10, அப்போ 100 இருக்கு, 1000 இருக்கு. அப்போ 30 இருக்கா இல்லையா, அதனால நான் 1000 எழுதிக்கிறேன். சரி, சயின்டிபிக் நோட்டேஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, டெசிமல்ஸ் வந்து ஒரு டிஜிட் தள்ளி எழுதுவோம் நம்ம. எப்படின்னா 1 point பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளி மட்டும்தான் வந்துடும் ஆன்சர். அப்போ அந்த மாதிரி எழுதணும் நீங்க. அப்ப எப்படி எழுதுவீங்க, 1.744 ஆன்சர் ஒன் இன்டூ 10 to the power of ஒரு டிஜிட்னா தள்ளி நீங்க, அதனால 10, அதுக்கப்புறம் 1000. இப்போ 0 கட் ஆயிடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு திரும்ப நான் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு கிளாஸில் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இந்த லெசன்லேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுலாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, இங்கே நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5 எழுதிக்கிறேன் இன்ட்டு, இங்கே இருந்துமே 2 0 இருக்கனால இது மேலே வந்தபோது 10, இது வந்து 2 0 எப்படி வரும், 10 ஸ்கொயர்டாக தானே வரும். 10 ஸ்கொயர்ட் மேலே வரும்போது என்ன வரும், 10 to the power of -2 வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா, நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்க்கலாம், இது வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 degree எவ்வளவுன்னு பார்த்தோம். 1 degree 60 arc minutes பார்த்தோம். 60 arc minutes ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு, 1.745 இன்டூ 10 to the power of -2 ரேடியன் வந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 arc second வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுவேன் நான், ஆக்சுவலாக 6 இங்கே கொண்டு வந்து 60 டிவைட் பண்ணுவேன், சாரி 60 இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணுவேன். அப்போ 1.745 இன்டூ 10 to the power of -2 by 60. ஓகேவா, சரி இது எப்படி மேம் டிவைட் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வழக்கம் போல் புள்ளி எடுத்துருவோம். 1.745 இன்டூ 10 to the power of -2 by 60 இன்டூ 3 digit. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 அடிக்க முடியுதான்னு பார்க்குறேன், அடிக்க முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 6 டிவைட் பண்ண போகிறேன். 1.745 divided by 6, அப்போ 2 6 are 12. 7 டூ போச்சுன்னா ரிமைண்டர் எவ்வளோ வரும், 5 வரும், 54. ஓகே, அடுத்து வந்து 5 இருக்குது, அதை இறக்குறோம் நம்ம. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 0 வருது, வெறும் 5 இருக்குது. 5 இருக்கிறதுனால நம்ம வந்து 5 வந்து அடுத்து நம்ம பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா 5 சின்னது 0.2 எப்பவுமே 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புள்ளியை வைக்கிறோம் சரிங்களா. 0 போட்டுட்டு புள்ளி வைக்கிறோம், ஏன்னா சின்ன நம்பர் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அப்போ இங்கே வந்து என்ன வரும், 0 வரும். அப்போ 8 வந்துச்சுன்னா 48 வரும். திரும்ப ரிமைண்டர் 2, அந்த 2 வந்து நிப்பாட முடியாது, அது வாட்டு போயிட்டே இருக்கும். அப்போ 3 3 3 3 3 போயிட்டே இருக்கும் சரியா. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக 290.8 இன்டூ 10 to the power of -2 by 10 to the power of 4. ஓகேவா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட் தள்ளி கொண்டு போவோம். அப்போ 2.90 இன்ட்டு 10 to the power of 2 இன்ட்டு 10 to the power of -2 ஏற்கனவே இருக்குது பை 10 to the power of 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 இந்த 2 அடியாயிரமாக ஏற்கனவே 2 டூ பார்த்தீங்கன்னா, 4லேருந்து 2 போச்சுன்னா 2 தான் மிச்சம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 2 மிச்சம் இருக்குது. அப்போ இது மேலே போகும்போது -4 ஆகிடும், இங்கே ஏற்கனவே 8 இருக்குது, 8 விட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 2.908 இன்டூ 10 to the power of -4. எப்படி, இந்த 2 மேலே போகும்போது -2 போகுமா, இங்கே ஏற்கனவே -2 இருக்கா, -2 -2 -4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக -4 ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2.91 இன்டூ 10 to the power of -4 ரேடியன் வந்துடுச்சா. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 arc minute இஸ் ஈக்குவல் டு 60 arc second. 60 arc second நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிது, 2.908 இன்டூ 10 to the power of -4 கிடச்சிதா இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 arc second எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 1 arc second எவ்வளோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2.908 by 60 நம்ம பண்ணணும். ஓகேவா, 60 பண்ணணும். இதுலேயே வழக்கம் போல் நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும். பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாயிண்ட் எடுக்கிறேன், பாயிண்ட் எடுத்துனா என்ன வருது, 2.908 இன்டூ 10 to the power of -4 பை 60 இன்டூ 10 to the power of 3. ஏன் 30 ஆட் பண்ணிடுறேனே, எதுக்கு 3 digit தள்ளி புள்ளி வந்தாலும் 3 digit வந்துருச்சு. ஓகேவா, 1000 அப்படியே இருக்கட்டும், 60 அப்படியே இருக்கட்டும், 6 அடிக்க முடியுதா நம்ம பார்ப்போம் ஒரு தடவை. 2 6 are 2 அடிச்சிருவோம். அப்புறம் 1 2 is 2, 4 2 are 8, ரிமைண்டர் 1 5, திரும்ப 4 4 2 are 8. ஓகே, வந்துடுச்சு. இப்போ வந்து 3 ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம், டிவைட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 54
அப்ப 3 டிவைட் பண்ணினா என்ன வரும்? 4 12 ரிமைண்டர் 2 5 8 4 ஆர் 24 ரிமைண்டர் 1 4 அப்புறம் 4 12 அடுத்து என்ன வரும்? 2 வரும். திரும்ப 0 போடுறோம். திரும்ப 0 போட்டால் 6 18 வரும். திரும்ப 2 வரும். திரும்ப 0 போடுறோம் 18 வரும். அப்போ 6 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
பாயிண்ட் வந்துடுச்சு, சிக்ஸ்த்தில் இங்கே பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகே நான் பாயிண்ட் வைக்க மறந்துட்டேன். ஜீரோ சேர்த்தீங்கன்னா எங்கே ஜீரோ சேர்க்குறீங்களோ இங்கே தான் ஜீரோ சேர்த்தோம் நம்ம. எங்கே ஜீரோ சேர்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரிமைண்டரில் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஜீரோ போடாமல் எழுதிட்டு போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம இறக்குறோம், இறக்குனோடனே நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது, அதை டிவைட் பண்ணுறோம், அதுலேருந்து வர்ற ஆன்சரில் நம்ம புள்ளி வைக்கிறோம், அடுத்து ஜீரோ சேர்க்குறோம் அப்படின்னா போட்டுகிட்டே போகலாம். ஆனால் நல்லா கவனிங்க, இதில் பாருங்கள் இந்த நம்பரே இறங்குது. இந்த நம்பர் இறங்கும் போது இந்த நம்பருக்கு இந்த சிக்ஸால் இந்த நம்பரை டிவைட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜீரோ சேர்க்குறோம். இந்த இடத்துல ஏன் ஜீரோ சேர்க்குறோம்னு நிறையா பேர் குழப்பம் இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஜீரோ சேர்க்குறோம்னா இந்த நம்பர் இறங்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் இறங்கும் போது இந்த நம்பருக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள் நம்பரை டிவைட் பண்ணியாச்சு, ஃபோர் வந்துருச்சா, ஃபோர் வந்து இந்த இடத்துல ஃபோர்டீன் வந்துச்சு, இந்த த்ரீயால் டிவைட் பண்ணியாச்சு. அப்போ இந்த நம்பர் இறங்கும் போது இதோட ரிமைண்டரில் தான் நம்ம வந்து ஜீரோ சேர்க்குறோம். அதனால தான் இங்கே வந்து நம்ம ஜீரோ சேர்க்கவே இல்லை, இங்கே ஜீரோவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஒரு குழப்பம் இருக்கும், இங்கே அங்கே மட்டும் ஜீரோ போட்டாங்க, இங்கே ஜீரோ போடலை அப்படின்ற குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் வரக்கூடாது பார்த்துங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சா, என்ன வந்திருக்கு, ஓகே 4.6 வச்சுக்கிறேன். ஓகே நம்மளுக்கு ஒரு மூணு டிஜிட் இருந்தால் போதும்ல, இன்னொரு சிக்ஸ் கூட வச்சுக்கிறோம், சிக்ஸ். ஓகே அடுத்து வந்து என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்டூ 10^-4 இருக்குது பை, அடுத்து இங்கே என்ன இருக்குது, எத்தனை ஜீரோ, 4 0, 10^4 இருக்குது. சரி நம்ம மேலே எழுதிடுவோமா இதோட ரிமைண்டர் ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வழக்கம் போல் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு புள்ளி வந்து இந்த ரெண்டு டிஜிட் தள்ளி போகும். அப்படி தள்ளி போனால் நீங்கள் மேலே எழுதணும், தள்ளி புள்ளி எடுக்கிறதுனா கீழே எழுதணும், புள்ளி தள்ளி போகுதுன்னா மேலே எழுதணும், பின்னாடி நோக்கி தள்ளி போகுது. அப்போ 4.66 இன்டூ எத்தனை டிஜிட் தள்ளி போகுது, ரெண்டு டிஜிட் தள்ளி போகுது புள்ளி, அப்போ 2 போடணும், இன்டூ 10^-4 பை 10^4. ஓகேவா, 10^4 வந்துருச்சா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இங்கேயும் அடிச்சு 2 வந்துருமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமா, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 7 வந்துடும். அப்போ 4.84 என்ன வந்துடுது, 7 இன்ட்டு 10^ இந்த -2 இது மேலே போச்சுன்னா -2 ஆயிடுமா, அப்போ -6. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ மூணுமே நம்ம போட்டு முடிச்சாச்சு, இதோட ஆன்சர் நம்ம மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு சம்மாக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு போவோம், உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஃபிசிக்ஸை வந்து நல்லா கற்றுக்க எடுத்துக்குவோம், ஏன்னா இது வந்து நீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றனால. 11th 12th ரெண்டுமே நீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்குருவோம். அதே மாதிரி நான் 12th இதே மாதிரி நான் நல்லா முடிஞ்சால் புக்கில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதில் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அதுவரையும் பை பை.